எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மேகி வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக போட்டிருக்கிறேன். கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். ஆனியன் வதங்கி இவ்வளோ வதங்கினா போதும். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் போட்டு இந்த தக்காளி வேக வரைக்கும் நல்லா வதங்கிட்டேன். இப்போ நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா, இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இது பிரியாணி மசாலா. உங்கள் கிட்டே பிரியாணி மசாலா இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா ஏதாவது போட்டுக்கோங்க. இது போட்டாலும் நல்லதாக இருக்கும். உப்பு கொஞ்சம், வாசனை கமகமான்னு வருது. பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருப்போம். இவ்வளோ இதெல்லாம் போட்டு செஞ்சால் கொஞ்சம் நிறைய கிடைக்கும், நாமளும் கொஞ்சம் சாப்பிட்லாம். இந்த வதக்குனது இப்போ இவ்வளோ வதங்கிட்டு பார்த்தீங்களா, இதை ஓரமாக கொஞ்சம் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இந்த ஓரத்துலேயே 2 முட்டையை உடச்சி ஊற்றுறேன் பாருங்கள். 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. அது நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்களா முட்டை இந்த அளவுக்கு வந்துட்டு, இப்போ இதை ஒன்றா சேர்த்து கிளறிடுவேன். இப்போ நான் வந்து 2 மேகி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதனால 2 டம்ளர் தண்ணி விடணும். 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். இது சரியாக இருக்கும் 2 மேகிக்கு. இப்போது மேகி மசாலாவிலே இருக்கும் இல்லைங்களா, அந்த மசாலாவை போடணும். இப்போ கூடவே நம்ம மேகியை சேர்த்துடலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது இப்போ உடச்சி விட்டாச்சு பார்த்தீங்களா, உடச்சி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நம்முடைய மேகி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையில கார்னிஷ் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட மேகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். Bye.